குற்ற வழக்குகளில் சுட்டுக் கொள்வதற்கு இவர்களின் பணி நமக்கு மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது. மோப்பனாய் அரசி உண்மையிலேயே என் பெயரில் ஏற்ற அரசியாகவே சிறப்பாக செயல்படுகிறது. இது எப்படி சாத்தியமானது என்கிற பார்ப்பவர் உள்ளங்களில் ஏற்படுவது இயல்புதான். மிகச்சரியாக கண்டறிந்த மோப்பனாய் அரசிக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவிக்கிறோம். பயிற்சியாளர்களுடைய உடல் வாசனையை உணர்ந்து அந்த கைகளை கண்டறிய வேண்டும், அதுதான் சவால். எத்தனை விதமான வாசனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய பயிற்சியாளரின் உடல் வாசனை ஏற்பட்டு மிக துல்லியமான கண்டறிந்த இரண்டர்களை மீது குழந்தை சினிமாவுக்கு வாழ்ந்தது. மீண்டும் ஒரு முறை மோப்பனாய் சினிமாவிற்கு வழங்கப்பட்ட சவால். மிகச் சரியாகவும் துல்லியமாகவும் நன்றி மேலானதாக நமக்கு தென்படுகிறது. அடுத்ததாக தடை காணல். எப்பொழுதும் இந்த தடையை தாண்டுகிறவருக்கு இன்னும் பல சிறப்பு இருக்கிறது. ஓராண்டிற்கு முன்பாக நாமக்கல் பொம்மங்குட்டமேட்டில் பதுங்கி இருந்த வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்களை கண்டறிகிற மிகச் சிறப்பான குழுவில் சிறப்பாக பணியாற்றியவர் இந்த பொய்கை. காவல்துறையினர் எல்லாம் சுற்றி வளைத்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டும் கூட சோழக்காட்டின் மத்தியில் அமர்ந்திருந்த கொள்ளையனை துணிச்சலாக இரவு பொழுதில் உடன் சென்று கண்டறிய உதவி செய்த மோப்பனாய் பொய்கை இவர்தான். இந்த சிறப்பான பணிக்காக சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் காவல்துறை இயக்குநர் அவர்களிடம் துப்பறியும் மோப்பனாய் பொய்கை பாராட்டும் நற்சான்றிதழ் பதக்கமும் பெற்று வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையின் உற்ற தோழனாக உண்மையில் இருந்த மோப்பனாய்களுக்கு பெயர் வைத்தவர்களுக்கு கூட நாம் பரிசீலிக்கலாம். பொய்கை அரசி என்று நல்ல தமிழ் பெயர்களாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்களும் இந்தியாவில் தான் இருக்கிறோம், குடியரசு தினவிழாவில் தேசிய கொடிக்கு நாங்களும் மரியாதை செலுத்துவோம் என்று காவல்துறையால் சிறப்பாக பயிற்சிக்கப்பட்ட மோப்பநாயகர் தற்பொழுது தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துகிற நேரம்.
இறுதி வணக்கம் அல்ல, உறுதியான வணக்கம் கும்பிடுற. அற்புதமான சாகச நிகழ்வுகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் பயிற்றுவித்த காவல்துறைக்கு அவர்களை தொடர்ந்து பணியில் கலந்து கொடுத்தல் அதே வரிசையில் தயார் நிலைக்கு வருகிறார். காவல்துறையை தொடர்ந்து